திராவிடத்தை வேரறுப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம் என்ற தலைப்பில் தமிழ்குடிகள் கூட்டமைப்பு சார்பாக திராவிட ஒழிப்பு மாநாடு நடைபெற இருந்தது. இந்த நிலையில் மாநாட்டின் தொடக்கத்திலேயே காவல்துறையினர் கூட்டத்தை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்தினர். கடந்த 20 ஆண்டுகளாகவே தமிழர்களை திராவிடர்கள் என கூறி திராவிட ஆட்சி செய்து வருகின்றனர். இதற்கு தமிழ் தேசிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் திராவிடத்தை எதிர்க்க பூந்தமல்லியில் செந்தில் மல்லர், மகேஷ் நாயக்கர், சிவகுரு, பாரிசாலன் ஆகியோர்கள் இணைந்த தமிழ்குடிகள் கூட்டமைப்பு சார்பாக மாநாடு நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் தமிழ் தேசிய அமைப்புகள் கூடியிருந்த இடத்தில் காவல்துறையினர் மாநாட்டை நடத்தக்கூடாது என தடுத்து நிறுத்தினர். மேலும் திமுகவின் அச்சுறுத்தல்களால் இந்த கூட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. மேலும் முதல்வர் மு க ஸ்டாலின் நேரடி உத்தரவின் அடிப்படையில் காவல்துறையினர் இப்படி நடந்து கொள்வதாகவும் கூறப்படுகிறது. மாநாட்டை தடுத்து நிறுத்துவது மட்டுமல்லாமல் கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களை பேருந்தில் அடைத்து கைது செய்துள்ளது திமுகவின் அராஜகத்தை வெளிக்காட்டுவதாக தமிழ் தேசிய அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றனர். ராஜேந்திரன் வந்து வழக்கு முடிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு வந்து காலகட்டத்தில் வந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட நாங்கள் பணம் கொடுத்து நாங்கள் மண்டபம் வந்து நாங்கள் ரெடி பண்ணி நாங்கள் உள்ள போயிருக்கோம். அந்த மண்டபத்தை வந்து எங்களையே உள்ள விடாம அனுமதிக்காம ராஜேந்திரன் வந்து வழக்கு முடிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு வந்து காலகட்டத்தில் வந்து ராஜேந்திரன் வந்து வழக்கு முடிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு வந்து காலகட்டத்தில் வந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட நாங்கள் பணம் கொடுத்து நாங்கள் மண்டபம் வந்து நாங்கள் ரெடி பண்ணி நாங்கள் உள்ள போயிருக்கோம். அந்த மண்டபத்தை வந்து எங்களையே உள்ள விடாம அனுமதிக்காம அனுமதி பெற வேண்டிய அவசியம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எங்கேயுமே சொல்லப்படல. அப்ப ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் இவங்க கிட்ட பத்திரிக்கை வச்சுட்டு வரணுமா என்ன புரியல? கல்யாணத்துக்கு வளைகாப்புக்கு எல்லாம் காவல்துறை பர்மிஷன் கேட்கணுமா சொல்லுங்க. அது மாதிரி சட்டம் இருந்தா சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிறோம். எப்பவுமே உள்ளரங்க கூட்டம் நடத்தும் பொழுது ஏதாவது அதற்குள் நாங்கள் பேசி அதன் மூலமாக ஏதாவது சமூக பிரச்சனைகள் வந்தா மட்டும்தான் இவர்களுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கு உரிமை இருக்கு. இதுல என்ன சொல்லிருக்காங்க, நடக்க இருப்பதாக வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்பு இருக்குன்னா இது காவல்துறையோட கையாளாத தனத்தை தானே காட்டுது. எப்படி நீ என்ன சொல்லணும், நாங்க இருக்கும் போது எவன் வந்து இங்க தகராறு பண்ணிடுவாங்க சொல்லிருக்கணும் காவல்துறை. அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கணும், அப்ப நீ தான் தகராறு, இந்த நாகராஜன் என்பவர் தான் தகராறு பண்ண போறியா? தந்தை பெரியார் திராவிட கழகம் அதான் வந்து கலவரம் பண்ண போறியா? இவனை புடிச்சு உள்ள போடுங்கன்னு போட்டுருக்கணும். அதுதான் ஒரு காவல்துறை. அதாவது காவல்துறையிட்டே வந்து ஐயா இவங்க இங்க நடந்து போனா, இவங்க இங்க பேசினா நாங்க கல்லவுட் அறிவோம், கலவரம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒருத்தர், அதனால இவங்க பேசக்கூடாது. என்ன மாதிரியான பேச்சு இது, என்ன மாதிரியான ஒன்று இருக்கு? ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த சுனியை வைக்கக்கூடிய திறமை அதிகமாக இருக்கிறது. நடத்த விட்டுருந்தா கூட யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்ப நடத்த விடாம தேவையில்லாம இத்தனை பேரை வர வச்சு இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. திராவிட ஆட்சி எப்படி காப்பாற்ற போறீங்களோ ஐயோ ஆண்டவா. ஆடு காப்பீங்க.